ஸ்ரீ குருப்பியோ நமகா. என்னோட பேர் ரமேஷ் வெங்கட்ராமன். பூர்வீகம் வந்து மயிலாடுதுறை. நான் துபாயில் ஒரு 25 வருஷமாக சீமெண்ட்ஸ் மிடில் ஈஸ்டில் வைஸ் பிரசிடண்டாக இருந்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 2005 ஜோசியம் படிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் நிறையா புஸ்தகங்கள் எல்லாம் படித்து நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமும் 2015 நிறையா இது பண்ணியிருக்கேன், படிச்சிருக்கேன். 2020 ஒரு வாட்டி ஐ திங்க் காவேரி சேனலோ ஏதோ ஒன்று, அதில் சாருடைய இன்டர்வியூ பார்த்துட்டு உடனே நான் சார்கிட்ட பேசினேன் அந்த சமயத்தில். பட் சம் ரீசன் எதாவது உடனே என்னால் ஜாயின் பண்ண முடியல. அது இப்போ தான் நேர்ந்துட்டது. July 8 வந்து என்ன ரீசன், மெயினாக ரீசன்னா டைமிங் தான். ஏன்னா காலம்பரம் எங்களுக்கு 3:00 2:30 நான் எழுந்தால் தான் 3 கிளாஸில் உட்கார முடியும். அதனால் அதுக்கு தயங்கின்றே வந்து இந்தியா வரும்போது பண்ணலாமான்னு பார்த்தா எனக்கு அந்த டயத்தில் சரியானபடி அமையலை. ஸோ இந்த வருஷம் கிடச்சிது. இருந்தாலும் வந்து நான் பாதி நாள் இந்தியாவில் இருந்தேன். நேற்றுக்கு மார்னிங் தான் வந்தேன். வந்துட்டு ஒரு லேட் நைட் வந்தேன். நேற்றுக்கு மார்னிங் கிளாஸ் கூட அட்டன் பண்ணேன் நான். ஸோ எனக்கு வந்து பெரிய மாற்றம் என்ன கிடைச்சதுன்னா, எனக்கு காலம்பரம் எழுந்துக்கிறதுலாம் ஒரு கனவு. இன்ஃபேக்ட் சாட்டர்டே சண்டேல நான் வந்து ஒரு 9 மணி 10 மணிக்கு எழுந்துக்கக்கூடிய ஒரு இதில் தான் இருந்தேன். லேட் நைட் நிறையா மூவிஸ் பார்க்கறது, பார்த்துட்டு காலம்பரம் லேட்டாக எழுந்துக்கிறது, அப்படி தான் இருந்துருந்தது. இந்த கிளாஸ் ஆரம்பித்ததுலேருந்து ஏதோ அலாரம் செட் பண்ண மாதிரி, இன்றைக்கெலாம் நான் அலாரம் வைக்கவே இல்லை. இன்னைக்கு மார்னிங் பை டிஃபால்ட்டு 4:30 எழுந்துட்டேன். அந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் எனக்குள்ளார நடந்திருக்கு. அண்ட் இது அஸ்ட்ராலஜி பொறுத்தவரையிலையும் கேட்டேன்னா, நான் ஓரளவுக்கு பார்ப்பேன், ஜோசியெல்லாம் பார்த்துன்னு தான் இருந்தேன். இங்கே இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் மயிலாடுதுறைங்கிறதுனால அந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். மாயவரத்துலேருந்து பக்கத்தில் இருக்கிற கும்போணம் போகிறதுக்கு நான் சிதம்பரம் போய் அங்கேருந்து காட்டுமன்னார் கோயில் அதெல்லாம் போயிட்டு அணக்கரை வழியாக அப்படி வந்து ஒரு 4-5 மணி நேரம் சுற்றி வந்திருந்து, இப்போ மாயவரத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 20-30 கிலோமீட்டர் இருக்கிற கும்போணத்துக்கு நேராக வர மாதிரி இருக்கு. ஏஏபியில் என் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2 ஜாப் சேஞ்ச் நடந்தது. அதெல்லாம் இப்போ வச்சு பொருத்தி பார்க்கும்போது கரெக்டாக மகர லக்னத்தில் ஏஎல்பி போயிருந்தபோது 8ஆம் அதிபதி சூரியன் எனக்கு இதில் வந்து 10 இருக்கார். அப்போ கரெக்டாக ஜாப்பில் ப்ரெஷர் சேஞ்சஸ் எல்லாம் நடந்ததுலாம் ஏன் தெரிஞ்சுது. நான் ஆக்சுவலி நான் ஜோசியம் கற்றுக்க ஆரம்பிக்கதே வந்து அந்த ஜாப் சேஞ்ச் நடந்தபோது எதுக்கு இப்படி ஏன் சேஞ்ச் ஆகாதுன்னு கேட்டு தான் நிறையா ஜோசியத்துலாம் போய் பார்த்தேன். யார்ட்டையும் ஆன்சர் வரல. எல்லாம் குரு கோச்சா 10 குரு இருக்கான். அப்போ வந்து கோச்சாரத்தில் 10 குரு இருந்தார். 10 குரு இருக்கான், அதனால தான் குரு பகவான் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வருது அப்படின்னு இதெல்லாம் சொல்லியிருந்தார். பட் ஆரம்பிச்சது இப்போ எனக்கு தெளிவு கிடைச்சிருக்கு. அதாவது என்னென்னா, ஜோ எதை தேக்கி ஒரு அக்யூரசி இதை நோக்கி தான் நான் ஓடி வந்திருந்தேன். ஐ காட் த அக்யூரசி, அதில் ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ ஒரு 2-3 வீக்ஸாக நான் வந்து அப்ளை பண்ணி ஏஎல்பி ரூல் அப்ளை பண்ணி நான் இவங்களுக்கெல்லாம் பலன் சொல்லும்போது ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குது. ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒன்று வந்து ஒரு என்னுடைய கிளைண்ட் ஒருத்தருடைய ரிலேஷன், அவங்க ஜாதகம் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் பார்த்தேன், அந்த பொண்ணுக்கு வந்து 29 வயசாகுது. இப்போ லக்னாதிபதி நட்சத்திராதிபதி ரெண்டுமே வந்து 7 இருக்குது. எதுவுமே வந்து D9 வந்து 1 இருக்கிறதுனால 7 இருக்கிறதுனால வரத்துக்கான சான்சஸ் ரொம்ப ஹை ப்ரொபபிலிட்டி கல்யாணம் நடக்கிறதுக்கு. ஆனால் வந்து இது வந்து 7ஆம் அதிபதி 12 இருக்கார். சரி, நான் சொன்னது உங்களுக்கு ஏன் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வர மாப்பிள்ளைலாம் வேண்டாம்னு சொல்கிறீங்கன்னா, இல்லை வேண்டாம் நாங்கள் பண்ணக்கூடாது லோக்கலாக கொடுக்கணுங்கிறதுனால தான் நான் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நான் தான் வெளிநாட்டு மாப்பிள்ளை வர்றதுக்காக தான் வாய்ப்பு ஜாஸ்தி. அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு பிரச்சனைக்குரிய வேலைகளை பண்ணுற மாதிரியான டாக்டராகவோ இல்லை ஒரு வக்கீல் இல்லைன்னா ஒரு ஆடிட்டர் அதேமாரி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சஜஷன் பண்ணேன். அது கரெக்டாக புரிந்து வருது உங்களுக்கு. அதே போல் உங்களுடைய கடன் அந்த இதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக வருது சார். எனக்கு வந்து பாரம்பரிய ஜோசியத்தை நானும் நிறையா பார்த்துருக்கேன். இந்த அளவுக்கு என்னால் ஒரு எடுக்கவே முடியல. நிறையா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நினச்சது நினச்சாதான் ரொம்பவே இதாக இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு ஒன்றுமே தெரியாமல் வந்து ஒரு 15 நாளில் வந்து அவங்க வந்து அவங்களும் நானும் கிட்டத்தட்ட நீ ஒரே லெவலில் இருக்கோங்கிறத நினச்சா நான் ஒரு 10-15 வருஷத்தை நான் நிறையா வேஸ்ட் பண்ணிட்டேனுங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அட்வான்ஸ் கிளாஸஸ்க்கு வெயிட் ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார்ட்ட ஒரே ஒரு வாட்டி இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், 2-2.5 இயர்ஸ் பேக்கு. ரொம்பவே ஒரு அவர் வந்து ஒரு எப்படி இது அவருக்கு தோணித்துங்கிறத நினச்சா ஒரு பெரிய ஒரு இதாகவே இருக்குது. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக ஆதிபத்திய பலன்களை வச்சு அழகாக ஒரு லேமேன் கேன் சே இட் ப்ரிடிக்ட். இது வந்து எல்லாருக்கும் இது கற்றுண்டாச்சுன்னா வீட்டில் யார் ஜோசி இது பார்க்க போகண்டா, எல்லாரும் வீட்டில் ஒருத்தர் இருந்தாலே போதும் அழகாக பார்த்து சொல்லிடலாம். அந்தளவுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீல் இருக்குது இப்போ. அதோட வந்து சாஃப்ட்வேரை பற்றி நான் சொல்லணுன்னா ரொம்ப சிம்பிள். நிறையா சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணணுன்னா திருப்பி வெளில போயிட்டு சேஞ்ச் பண்ணி வர மாதிரிலாம் இருக்கும். இதில் அங்கேருந்து நீங்கள் மெயின் சார்ட்டில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து
டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதோ இல்லை ஈவெண்ட் கொடுத்து அதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு. என்னுடைய இதுலேருந்து பார்த்தா ரியலி ஒரு ஃபுல்ஃபில் ஆன ஒரு ஃபீல் இருக்கு. ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் த அட்வான்ஸ் கிளாஸஸ். அண்ட் ஒன்மோர் இது, நான் சாருடைய லீடர்ஷிப் பத்தி சொல்லணும். சாரி கொஞ்சம் லெங்தியா போச்சுன்னா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐ ஹாவ் டு டெல் வாட் எவர் ஐ வாண்ட் டு சே. ஒரு லீடர் வந்து, நிறைய நான் லீடர்ஷிப் கோர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு லீடர் வந்து அவங்களுக்கு அடுத்த லெவலை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு எம்பவர் பண்ணுறது தான் ஒரு பெரிய லீடரோட சக்ஸஸே இருக்கு. நான் அந்த லீடருங்கிறத ஒரு குருவா பாக்குறேன். சார் ஒரு குரு, அவருக்கு அவருக்கு creating lot of other gurus. இப்ப நீங்க சந்தகுமார் சார், சாய்குமார், சத்யநாராயண சார், சாந்தி தேவி மேடம், பாக்கி இருக்கிற எல்லா குருவுமே எம்பவர் பண்ணி கொண்டு வர்றது வந்து ஒரு பெரிய மனசு வேணும். அவர் இருக்கிறது எங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எல்லாருக்கும் தரேன் அப்படின்னு சொல்றதுல வந்து ஒரு பெரிய மனசு வேணும் அவருக்கு. யாரும் இந்த அவர் கண்டுபிடிச்ச சீக்ரெட்டை யாருக்கும் சொல்றதுக்கு மனசு வராது. அவர் ஓப்பனா சொல்லி எல்லாருக்கும், அதுமாரி கிளாஸ்ல அவருடைய நடக்கும்போது கடைசி சமயத்துல வந்து அவர் பேசுறது எல்லாமே வந்து ஒரு பெரிய இது சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 2 வருஷம் டிலே ஆனாலும் கிடைச்சது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் த ஃபியூச்சர் கிளாஸஸ். தேங்க்யூ ஸோ மச். மார்னிங் எழுந்துட்டு தான் சார் ஒரு பெரிய இது எனக்கு வந்து. எனக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தை இருந்துன்னு பூஜை பண்ணணும், ஜபம் பண்ணணுங்கிறலாம் அப்படியே ஜஸ்ட் முடிச்சுட்டு தான் வரேன். நிறைய ஒரு பெரிய ஆசை எனக்கு இருந்தது, அது நடக்காமே போயிருந்தது எனக்கு. என்னால அதை முடிக்கவே முடியல. அதாவது காலம்பரை எழுந்து அலாரம் வைப்ப, ஆஃப் வந்துட்டு படுத்துக்கிறது. இப்ப அலாரமே வேண்டாம் எனக்கு. நான் வந்து 4:30 இன்னைக்கு எழுந்துட்டேன். அது ஒரு பெரிய சேஞ்ச் எனக்கு. மற்றபடி ஓகே, எனக்கு கோபம் வராது. எல்லாரையும் கொஞ்சம் அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றது பை டிஃபால்ட் எனக்கு ஏதோ கடவுளுடைய இது போல் இருக்கு. எனக்கு முன்னாடியே வந்து நான் அந்த கர்மா ஜென்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே நல்ல வார்த்தை சொல்லி தான் பேசுறது, யாரையும் இது பண்றது கிடையாது. அதெல்லாம் என்கிட்ட அந்த குணங்கள் இருந்துட்டு இருக்கு ஓரளவுக்கு. பட் மார்னிங் எழுந்துன்றது வந்து என்கிட்ட ஒரு பெரிய சேஞ்ச். அதுல வந்து என்னன்னா, தூக்கத்தை வெல்ல முடியுமாங்கிறது இத்தனை நாளா எனக்கு ஒரு பெரிய இதா இருந்தது. இப்ப நேத்திக்கு நைட்டு படுத்தபோது கூட ஒரு ஏதோ ஒரு கால் வந்து நான் ஒரு 12:30 தான் படுத்தேன். இன்னைக்கு 4:30 ஒரு 5 hours தூக்கமே போதுமானதா இருக்கு. நல்லா ஆழ்ந்த தூக்கம் வருது. மார்னிங் எழுந்துக்கிறதுனால எந்த கஷ்டமும் இல்லை. அண்ட் ஐ எம் நாட் காம்பன்சேட்டிங் இந்த ஆஃப்டர்நூன் திருப்பி படுத்து குட்டி தூக்கம் போறதெல்லாம் கிடையாது என்கிட்ட, இல்லவே இல்லை. ஸோ அந்த வகையில வந்து பெரிய சேஞ்சஸ் எனக்கு இந்த ஒரு 40 days 45 days எனக்கு கிடைச்சிருக்கு சார். நான் குறைஞ்சது ஒரு ஜாதகத்தை எடுத்துனேன்னா, ஜென்ரலாக நான் சாட்டர்டே சண்டே தான் ஜாதகம் பார்க்கறது. ஒரு நாளைக்கு ஒரு 3-4 ஜாதகம், ஒரு 1.5 மணி நேரத்துல 2 மணி நேரம் எடுத்து நான் பார்ப்பேன். நீட்டாக எழுதி இது பண்ணி சொல்றதுக்கு எனக்கு 1.5 மணி நேரத்துல 2 மணி நேரம் ஆகும். ஏஎல்பி வந்ததுக்கு அப்புறம் நான் எழுதுறதெல்லாம் கிடையாது. அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு போய் பார்த்தேன்னா ஒரு 10-15 நிமிஷத்துல நம்ம அவளுக்கு வேணுங்கிற குவஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கொடுக்குற அளவுக்கு இருக்கு சார். அதான் சொல்றேன், இது வந்து நான் மாயவரத்துலேருந்து நான் கும்போணவரத்துக்கு நான் ஒரு 50-60 கிலோமீட்டர் சுத்தி வந்திருந்தேன். இப்போ வந்து 30 கிலோமீட்டர் டைரக்டா வர மாதிரி இருக்கு. அது ஒரு பெரிய சேஞ்ச் எனக்கு. கிளியரா இருக்கு சார். அதாவது சிம்பிள் அண்ட் அந்த பாடத்திட்டம், அந்த எஜுகேஷனல் இது ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிற விதத்தை பார்த்தேன்னா, அவர் வந்து என்ன மாதிரி அவருக்கு எப்படி தோணிச்சுங்கிறத நினைச்சா இன்னுமே இதாக இருக்கு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பஞ்சாங்கம், ஓகே இதுக்கு நீங்க பெருசா யூஸ் பண்ணலன்னாலும் பஞ்சாங்கத்திலேருந்து ஆரம்பிச்சா கிரக ஆதிபத்தியங்கள், பாவக ஆதிபத்தியங்கள், நட்சத்திர ஆதிபத்தியங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அதுக்கப்புறம் காம்பினேஷன், நீங்க அதை ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கொண்டு போய், அதே போல ஒவ்வொரு கிளாஸும் 2 நாள் வர்றது. ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாருமே சார், உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஒவ்வொரு கிளாஸும் உங்கள்ட்டேருந்து நான் வந்து கத்துன்னு இருக்கேன். சத்யநாராயண சார்ட்டேருந்து கத்துன்னு இருக்கேன், சாந்தி தேவி மேடத்துலேருந்து கத்துன்னு இருக்கேன், எல்லாத்தையுமே கத்துன்னு இருக்கேன். எல்லாருமே வந்து ஈக்குவலா அந்த அந்த சிலபஸ் அழகா கட்டமைச்சு கொண்டு போயிருக்கீங்க. ரொம்ப உங்க எல்லாருக்கும் கடமைப்பட்டிருக்கேன். நமஸ்காரங்கள், நன்றி. கூடிய சீக்கிரம் அட்வான்ஸ் கிளாஸ் போட்டீங்கன்னா என்னையும் என்ரோல் பண்ணிக்கிறதுக்கு இது பண்ணுங்க சார், அலோவ் பண்ணுங்க. நானும் திருப்பி படிக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ குட் டே சார்.